இந்த பாட்டி உங்கிட்ட காபி தான சதீஷ் கேட்டேன் ஏன் சதீஷ் இப்படி பண்ற வேணும்னு கேட்டா வாங்கி தர போறேன் எதை கத்துற ஏ இருங்க அக்கா ஒரு காபி போடுங்க குடு எதுக்கு அவ கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க அவளுக்கே உடம்பு சரியில்லை என்ன பீரியட்ஸா உலகத்துல வேற பொண்ணுங்களுக்கு பீரியட்ஸே வரது இல்ல பாரு அதுக்கு பொது இடத்துல இப்படியா கத்துறது ஏ இரு அவ பீரியட்ஸ்ல இல்ல பிஎம்எஸ்ல இருக்கா பீரியட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன பிஎம்எஸ் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே உனக்கு மட்டும் இல்ல இந்த பிஎம்எஸ்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது ஒரு சில பெண்களுக்கு இந்த பிஎம்எஸ்னால தான் அப்படி நடந்துக்குவாங்க அது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது இத பத்தி பெண்களும் சரி ஆண்களும் சரி ரெண்டு பேருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் முக்கியமா ஆண்கள் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் பெண்கள் ஏன் இப்படி நடந்துக்குறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க முடியும் வீட்ல பிரச்சனையும் வராது வீட்ல பிரச்சனை வராதா அப்ப நீ முதல்ல இந்த பிஎம்எஸ்னா என்னன்னு சொல்லு எனக்குலாம் ரொம்ப தேவைப்படுது பொதுவா பீரியட்ஸ்க்கு முன்னாடில இருந்து பிஎம்எஸ் அப்படின ஒன்னு பெண்களுக்கு ஏற்படும் இந்த பிஎம்எஸ் அப்படினா ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படினு சொல்வாங்க இது ஏற்படும் போது அவங்க உடம்பாலயும் சரி உணர்வாலயும் சரி ஒரு சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் இப்போ உடம்பால அப்படினு பார்த்துட்டீங்கனா அப்படியே வெயிட் போட்ட மாதிரி இருக்கும் வயிறுல உப்புசமா இருக்க மாதிரி இருக்கும் அவங்க மார்பகமே உங்களுக்கு பயங்கரமா வெயிட்டா இருக்க மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும் கைங்கால வலிக்கிற மாதிரி இருக்கும் வயிறெல்லாம் புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும் முதுகெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் தொடை உடல் பாகங்கள் எல்லாமே வலிக்கிற மாதிரி இருக்கும் தலைவலி வரும் மயக்கம் வரும் வாந்தி வரும் ஏன் ஒரு சில பேருக்கு பருவெல்லாம் வரும் இது எல்லாமே அவங்க உடம்பால ஏற்படுற மாற்றம் ஏய் என்ன இவ்வளவு விஷயம் சொல்ற எங்க அம்மா எல்லாம் பீரியட்ஸ் டைம்ல நார்மலா தான் இருப்பாங்க ஏ இரு முழுசா சொல்லிக்கிறேன் இதெல்லாம் வந்து உடம்பால ஏற்படுற மாற்றம் அவங்க உணர்வாலயும் ஒரு சில மாற்றம் ஏற்படும் அதை வந்து மூட் ஸ்விங்னு சொல்லுவாங்க திடீர்னு கோவப்படுவாங்க திடீர்னு அழுவாங்க என்ன பேசுவாங்க அப்படியே எரிச்சல் படுற மாதிரியே பேசுவாங்க அப்படியே லோன்லியாவே விட்டுருங்க அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க ரொம்பவே டிப்ரெஷனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க நம்மளுக்கே தெரியாது அடிக்கடி வாக்குவாதம் பண்ற மாதிரியே இருக்கும் சண்டை கட்டுற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மாற்றங்களும் அவங்களுக்கு ஏற்படும் எல்லா பெண்களுக்கும் இப்படிதான் நடக்குமா அப்ப பெண்கள் பிஎம்எஸ்ல இருக்காங்கன்னா ஆண்கள் நாங்களா எப்படி தெரிஞ்சுக்கிறது எல்லா பெண்களுக்கும் இந்த எல்லா சிம்டம்ஸ்லாம் இருக்காது ஒரு சில பெண்களுக்கு இது ரொம்ப ஹெவியாவும் ஒரு சில பெண்களுக்கு இது ரொம்ப லைட்டாவும் இருக்கும் ஆனா கண்டிப்பா நான் சொன்னதுல ஒரு சில சிம்டம்ஸாவது எல்லா பெண்களுக்குமே இருக்கும் இது ஒண்ணும் கட்டுக்கதையெல்லாம் கிடையாது உண்மையாவே பெண்களுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ் மூலியமா இது நடக்குது இந்த பிஎம்எஸ்ன்றது பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகி கரெக்டா பீரியட்ஸ் முடியும் போது இந்த பிரச்சனையும் முடிஞ்சிடும் இதெல்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிற அதாவது பிஎம்எஸ்ல இருக்காங்க அப்படின்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்ப பீரியட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி மூட் ஸ்விங்லாம் ஏற்படும் இந்த மாதிரிலாம் வலிக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க ஒரு லைஃப் பார்ட்னரா இருக்கும் பட்சத்துல இப்போ உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வருவாங்கல்ல அவங்க பிஎம்எஸ்ல இருக்காங்களா அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா அவங்க மந்த்லி மந்த்லி எப்போ பீரியட்ஸ் ஆவாங்க அப்படின்றத நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது அந்த நாட்கள் ஈஸியாவே அவங்க கடக்க முடியும் பெண்களுக்கு மாசம் மாசம் பீரியட்ஸ் வரும் அவங்களுக்கு வயிறு வலிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குன்னு நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வருது இப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பையனா நான் எப்படி அவங்களுக்கு உதவி பண்ணுறது என்ன மாதிரிலாம் நான் பண்ணலாம் இப்போ அவங்களுக்கு பயங்கரமாக வயிறு வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னா சுடுதண்ணியை வச்சு அவங்களுக்கு வயிற்றுல ஒத்தரம் கொடுத்தாவே அவங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் இப்போ தான் மெடிக்கல் ஷாப்பில் ஹாட் வாட்டர் பேக்னு ஒன்று இருக்கேன் அதை கொண்டு வந்து அவங்க வயிற்றுல வச்சாலும் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க பொதுவாக இந்த டைம்ல தான் அவங்க ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் அதனால பயங்கரமாக அவங்களை வேலை வாங்காமல் கொஞ்சம் பாதி வேலை நீங்களும் செஞ்சீங்கன்னாவே அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க இந்த யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுறது மூலிமா அவங்க மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அவங்க இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ் வாங்கி தரது வெஜிடபிள்ஸ் வாங்கி தரது ஹெல்த்தியானது வாங்கி தரது இந்த மாதிரி தரது மூலிமா அவங்க இன்னும் ஸ்ட்ரென்த்தனாக ஃபீல் பண்ணுவாங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு கணவரை அவங்க மனநிலையை நீங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னாவே இந்த பீரியட்ஸ் டைமில் அவங்க ஈஸியாக கடந்து போவாங்க பெண்களுக்கு பீரியட்ஸில் இவ்வளோ வழிகள் இருக்கு அந்த வழிகளோடு அவங்க வீட்லேயும் வேலை பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ்லேயும் வேலை பார்த்துக்கிட்டு ரொம்ப பெரிய விஷயம்ப்பா என்னடா இவ இவ பாட்டுக்கு வந்தா பீரியட்ஸ்னு பேசுறா பிஎம்எஸ்னு பேசுறா அப்படின்னு தப்பாலாம் எடுத்துக்காத இது கண்டிப்பாக ஆண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உங்ககிட்ட மறைக்கிறதோ இல்லை சொல்லாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயம்லாம் அது கிடையாது உங்களுக்கு இது தெரிஞ்சா தானே பெண்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நடந்துக்க முடியும் ஆமாம் சரியாக சொன்னேன் நான் கூட அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாமல் கோவமாக பேசிட்டேன் சரி வா அது காஃபி ஏதாவது வாங்கி கொடுப்போம் ஐயா ஆமாம் ஏய் வர்றீங்களா இல்லையா நா காஃபி ரெடியா இந்தாப்பா காஃபி தேங்க்ஸ்டா பூரணமே பெண் பூ